ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது உயிரடைகிறான், எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறான், எப்பொழுது அவன் உயிரடைவான் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியான தேவன், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி அவனுக்குள் வரும் பொழுது மாத்திரமே அவன் உயிர் பெறுகிறான். அவனுடைய மாம்சத்தின் நிமித்தமாய், அதாவது மாம்சத்தை கொண்டு அவனால் எதையுமே செய்ய முடியாது, அந்த மாம்சம் எதற்குமே உதவாது என்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை இந்த வேத பகுதியிலே எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆவியே ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்கள் அறிந்த வண்ணமே பேதுருவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 3 மறுதளித்தவராக, அங்கே இருந்த சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டு ஒரு மனிதனாகவே வாழ்ந்தார். அவர் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனாக ஒரு மாம்சத்தில் இருந்தாலும், அங்கு நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து அந்த மாம்சத்தை கொண்டு அவரால் மேற்கொள்ளவே முடியல, அந்த மாம்சத்தை கொண்டு அந்த ஜனங்களை ஜெயிக்கவும் முடியல, ஒரு தைரியமானவனாக நிற்க முடியல. ஆனால் பாருங்க, அந்த பெந்தகோஸ்தே நாளிலே இந்த 120 பேரோடு கூடியிருந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையில அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்ட பொழுது, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுருடைய வாழ்க்கையில எப்படி அந்த நம்முடைய இந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்தது நிமித்தமாய் அவன் உயிர் பெற்று அவன் காலூன்றி எழும்பி வெளியிலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தைரியமாக பிரசங்கிக்கிறான், அதாவது அவனை துரத்தினவர்களுக்கு முன்னாடியே போய் நின்று பேசுறான், இவனது பிரசங்கத்தை கேட்ட கிட்டத்தட்ட 3000 பேர் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவனுக்குள் வந்த, அவனை உயிரடைய செய்த, அவனை பலப்படுத்தின அந்த ஆவியானவரே இதற்கு முழுவதுமான காரணம் என்பதை நம்முடைய வேத பகுதி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்றைக்கு எசேக்கிய தீர்க்கதரிசி நாட்களிலே எசேக்கிய 37 நாம் பார்க்கும் பொழுது, பல ஆயிரக்கணக்கான நாட்களாய் உலர்ந்து போய் மக்கி போய் கிடக்கக்கூடிய எலும்புகளை பார்த்து ஆண்டவராகிய தேவன் எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியாவே இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்க எசேக்கியா சொல்றார், ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்ல ஆண்டவர் சொல்றார் எசேக்கியாவை பார்த்து, நீ இந்த எலும்புகளை பார்த்து நீ பேச ஆரம்பி, என்னுடைய ஆவியை வரவழை என்று சொல்ல இந்த எசேக்கியாவும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆவியானவரை அழைக்கிறார். பாருங்க, அந்த ஆவியானவர் அன்றைக்கு அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளாய் வந்தபொழுது, அன்றைக்கு அந்த பள்ளத்தாக்கில் கிடந்த பல ஆயிரக்கணக்கான எலும்புகள் எல்லாம் ஒன்றாக எழும்பி, அதாவது மாம்சங்கள் நரம்புகள் எல்லாம் உருவாகி எப்படி ஒரு மனிதனாக உயிர் பெற்று எழும்பி நின்றார்களோ, அதே போல இந்த உயிர்ப்பிக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையிலே வந்து தங்குகிறாரோ, யாருடைய வாழ்க்கையிலே வருகிறாரோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு உலர்ந்து போன ஒரு நிலைமைகளிலே, மரித்து போன ஒரு நிலைமைகளிலே இருப்பார்களே, ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் வரும்பொழுது நிச்சயமாகவே அவர்களும் அன்றைக்கு பள்ளத்தாக்கிலே உயிரோடு உயிர் பெற்று எழும்பி நின்ற அந்த உலர்ந்த எலும்புகளைப் போல, அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை பெற்ற அந்த பேதுருவைப் போல இவர்களும் உயிரடைந்து எழும்பி நிற்பார்கள். இவர்களுக்கு எதிரடையாக வரக்கூடிய சவால்களை சந்திக்கக்கூடியவர்களாக நிற்பார்கள். எசேக்கியேல் 37:14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அப்பா உம்முடைய ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மாம்சத்தை சார்ந்து கொண்டவர்களாக வாழாதபடி உம்முடைய ஆவியானவரை நாங்கள் சார்ந்து உம்முடைய ஆவியானவரை பெற்று நாங்கள் இந்த உலகத்திலே காலூன்றி உயிரடையக்கூடியவர்களாய் எழும்பி நிற்கக்கூடியவராய், ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அன்றைக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா மரித்த நிலைமைகளையும் உயிரடைய செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன்.